பறக்க தயாராகிவிட்டால் சிறகுகள் தானே முளைத்துவிடும். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் எக்ஸ்பிரஷன்ஸ் அபவுட் ஸ்லீப். தூக்கத்தை பற்றிய பயனுள்ள ஒரு சில வாக்கியங்களை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கோ டு பெட். தூங்கணுங்கிறதுக்காக படுக்கைக்கு போகிறத கோ டு பெட்னு சொல்கிறோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ இது நமக்கு நல்லாவே புரியும். இப்போ நம்ம யாரையாவது கேட்போம், நீங்கள் டெய்லி காலம்பரை எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிறீங்க, கண் விழிச்சுக்கிறீங்க, இது எப்படி கேட்போம்? வென் டு யூ வேக் அப் எவ்ரி மார்னிங். அப்போ வேக் அப்னா டு ஓப்பன் தி ஐலிட்ஸ், கண் விழிச்சுக்கிறது, முழிச்சுக்கிறது. இதுவே நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது வென் டு யூ கெட் அப் எவ்ரி மார்னிங் கேட்குறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேக் அப் வேறு, கெட் அப் வேறு. வேக் அப்னா கண் விழிச்சுக்கிறது, முழிச்சுக்கிறது. கெட் அப்னா பெட்லேருந்து எழுந்துக்கிறது. ஸோ நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத வென் டு யூ கெட் அப் எவ்ரி மார்னிங் கேட்குறோம். இதையே டெய்லி நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படிங்கிறத வென் டு யூ ஸ்லீப் எவரி நைட்டுன்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஏன்? தூங்கிறது நம்ம கையில் இல்லை, பெட்டுக்கு போகிறதா நம்ம கையில் இருக்குது. சம்டைம்ஸ் பெட்டுக்கு போன முதல் நிமிஷமே தூங்கிடுவோம், 10 minutes ஆகலாம், 1 hour கூட ஆகலாம். ஸோ டெய்லி நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படிங்கிறத வென் டு யூ கோ டு பெட் எவ்ரி நைட் அப்படின்னு தான் கேட்கணும். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிஎஸ்டா. சிஎஸ்டான்னா மதிய உணவுக்கு பிறகு நம்ம போடுற குட்டி தூக்கத்தை சிஎஸ்டான்னு சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பகல் நேரத்தில் போடுற குட்டி தூக்கம் அல்லது குட்டி தூக்கத்துக்கு நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், அதை ரீகால் பண்ணலாம். என்னென்ன? என்இபி நாப், அப்புறம் கேட்நாப், CATNAP, கேட்நாப், அப்புறம் 40 wings, FORTYWINKS, அப்புறம் SNOOZE, ஸ்னூஸ். இது எல்லாமே எதை குறிப்பிடும்? ஒரு பகல் நேரத்தில் நம்ம போடுற குட்டி தூக்கத்தை. ஆனால் இந்த சிஎஸ்டாங்கிறது மதிய உணவுக்கு பிறகு நம்ம போடுற குட்டி தூக்கம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? ஐ ஹவ் ஹேட் த லன்ச் ஜஸ்ட் நவ், ஐ எம் கோயிங் டு கேட்ச் சிஎஸ்டா. நான் இப்போ தான் மதிய உணவு சாப்பிட்டேன், நான் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன். கோட் இட்? நெக்ஸ்ட் போகலாமா? ஹெவி ஸ்லீப்பர். இந்த ஹெவி ஸ்லீப்பருங்கிற யாருப்பா? என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, என்ன தொந்தரவு நடந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இவர் கவலைப்பட மாட்டார். இவர் பாட்டில் நல்லா கும்பகரன் மாதிரி தூங்குவார். இந்த மாதிரி ஆட்களை தான் ஹெவி ஸ்லீப்பர்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ ஹெவி ஸ்லீப்பர், வி டோன்ட் ஹாவ் டு பி குவைட். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹெவி ஸ்லீப்பர், நம்ம அமைதியாக இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, எவ்வளோ சத்தம் போட்டாலும் அவர் எழுந்திரிச்சிட மாட்டார். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த ஹெவி ஸ்லீப்பருக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? லைட் ஸ்லீப்பர். துளி சத்தம், சொட்டு சத்தம், கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட இவர் என்ன பண்ணிடுவார்? எழுந்திரிச்சிருவார். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஐ எம் ஏ வெரி லைட் ஸ்லீப்பர், த ஸ்லைட்டஸ்ட் நாய்ஸ் வேக்ஸ் மீ. நான் வந்து ரொம்ப லைட் ஸ்லீப்பர்ப்பா, ஒரு துளி சத்தம் கேட்டால் கூட நான் டொப்புன்னு முழிச்சுப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? டு ஸ்லீப் லைக் ஏ பேபி. டு ஸ்லீப் லைக் ஏ பேபினா ஒரு ஆழ்ந்த நித்திரை, சுகமான தூக்கம். ஒரு டீப் ஸ்லீப்பை குறிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் ஏ வார்ம் ஷவர் ஐ ஸ்லெப்ட் லைக் ஏ பேபி. ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா குளித்த பிறகு நான் ஒரு சுகமான ஆழ்ந்த தூக்கத்தை, நித்திரையை, டீப் ஸ்லீப்பை என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸ்னோரிங். நம்ம எல்லோரும் பண்ணுறது, நம்ம பண்ணுறது நமக்கு தெரியாது, ஆனால் யாராவது பண்ணால் பிடிக்காது, அது என்ன? குரட்ட விடுறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ குடன் ஸ்லீப் பிகாஸ் ஆஃப் யுவர் லவுட் ஸ்னோரிங். உங்களுடைய உரத்த குரட்டையினால் என்னால் தூங்கவே முடியல. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? டு வேக் அப் அட் தி கிராக் ஆஃப் டான். அதிகாலையிலேயே வெடிய காலம்பறையே ஏர்லி மார்னிங் எழுந்து கொள்வதை குறிப்பதற்கு இந்த ஃப்ரேஸை, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வி வோக் அப் அட் த கிராக் ஆஃப் டான் டு கேட்ச் த மார்னிங் ஃப்ளைட். மார்னிங் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக நாங்கள் வெடிய காலம்பறையே அதிகாலையில் எழுந்திருச்சோம். அடுத்தது ஸ்லீப்பின். ஸ்லீப்பின்னா என்ன? காலம்பரம் முழிச்சுக்கிறோம், இப்படி யோசிச்சு பார்க்குறோம், ஒன்றும் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வழக்கத்தை விட அதிகமான நேரம் தூங்கலான்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ வேலை எதுவும் இல்லாத காரணத்துக்காக வழக்கத்தை விட அதிகமாக தூங்குறத ஸ்லீப்பின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ யூஷுவலி ஸ்லீப்பின் டில் நூன் ஆன் வீக்கெண்ட்ஸ். வார இறுதி நாட்களில் பொதுவாக எனக்கு வேலை அதிகம் இல்லாததுனால நான் வழக்கத்தை விட அதிகமாக தூங்குறேன். காட் இட்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டு க்ரோல் பேக் இன் பெட். டு க்ரோல் பேக் இன் பெட்னா முழிச்சுன்ட்டு திருப்பி பெட்லேயே போய் படுத்துட்டு தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் மார்னிங் ஐ ஸ்கிப்டு ஒர்க் அண்ட் ஸ்க்ரோல்டு பேக் இன் பெட். இன்றைக்கி மார்னிங் நான் வேலைக்கு போகிறத கட் பண்ணிட்டேன்,
வேலைக்கு போகிறதில் முடிவு பண்ணிட்டேன், எழுந்தேன்டானா திருப்பி போய் பெட்டில் படுத்துட்டு தூக்கத்தை கன்டினியூ பண்ணேன். டியர் வியூவர்ஸ், இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்னது? மார்னிங் பர்சன். மார்னிங் பர்சனாக யார்? அதிகாலையிலேயே எழுந்து கொள்ளும் வழக்கமுடைய ஒருவரை மார்னிங் பர்சன் சொல்கிறோம். இவர் வந்து மார்னிங்கில் ரொம்ப அலர்ட்டாகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பார். எல்லா வேலையும் காலம்பரம் தான் செய்வார். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஹவ் பிகம் ஏ மார்னிங் பர்சன். என்னோடய வாழ்க்கையில் முதல் முறையாக நான் ஒரு மார்னிங் பர்சனாக மாறிட்டேன். சரி, மார்னிங் பர்சனாக யார்? அதிகாலையில் எழுந்திருப்பதே வழக்கமாக கொண்டவர், அதிகாலையில் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறவர். சரி, இதுக்கு ஆப்போசிட் என்ன? இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் உற்சாகமும் இருப்பாங்க, பகலில் தூங்கிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி ஆட்களை நைட் அவுல்னு சொல்லலாம், இல்லாட்டி நைட் பர்சன் சொல்லலாம், இல்லாட்டி கேண்டில் வேஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். காட் இட்? டியர் வியூவர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் அபவுட் ஸ்லீப். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த லெசனில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்ட எக்ஸ்பிரஷன்ஸை சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பேசி 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 பழகுங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.